கடந்த சில நாட்களாகவே இணையதளங்களில் அதிகமாக உலாவர செய்தி எதுன்னா, பழைய டிவி டேப் ரெக்கார்டரில் இருக்கிற ஒரு டியூப் போல காணப்படுற ரெட் மெர்குரி, அதாவது சிவப்பு பாதரசம் பற்றி தான். இந்த ரெட் மெர்குரி உண்மையிலேயே இருக்கா? இதை வீட்டில் வச்சிருந்தா செல்வம் பெருகுமா? 1 மில்லிகிராம் ரெட் மெர்குரியோட விலை 10 லட்சமா? இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலேருந்து தெரிஞ்ச விஷயத்தை நினைப்படுத்திக்கோங்க, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெர்குரி அதாவது பாதரசம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் லேப்லையும் தெர்மோமீட்டர்லையும் யூஸ் பண்ணுறத பார்த்துருப்போம். ஆனால் கொஞ்ச நாளாகவே சிவப்பு பாதரசம் அப்படின்னு ஒரு நியூஸ் ரொம்பவே அதிகமாக உலா வந்துட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் உள்ள பழைய டிவி டெலிஃபோன் டேப் ரெக்கார்டரில் சிவப்பு பாதரசம் இருந்தால் நீங்கள் கோடீஸ்வரர் அப்படின்னும், இந்த ரெட் மெர்குரியை வீட்டில் வச்சுருந்தா செல்வம் வந்து கொட்டும் அப்படின்னும், அது மட்டும் இல்லை அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படுறதால இதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்னும் பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த செய்திகளை நம்பி ஏராளமானவங்க அவங்க வீட்டில் உள்ள பழைய டிவி ரேடியோக்களை உடைச்சு ரெட் மெர்குரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட் மெர்குரியை வீட்டில் வச்சிருந்தா செல்வம் பெருகும் அப்படிங்கிற செய்தியை கேட்டு பல பேர் மோசடி கும்பல் கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த ரெட் மெர்குரி அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளே கிடையாது. மண்ணுளி பாம்பு இரிடி அப்படிங்கிற வரிசையில் இந்த ரெட் மெர்குரியும் மோசடி கும்பலால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை தான். அவங்க மக்களை நம்ப வைக்க ரெட் மெர்குரி உண்மையில இருப்பது போல பல பொய்யான வீடியோக்களை இணையதளங்கள்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரஷ்யா ஆரம்ப காலங்கள்ல இந்த ரெட் மெர்குரியை பயன்படுத்தி தான் அணு ஆயுதங்களை தயாரிச்சாங்க அப்படின்னு ஒரு புழலியையும் கிளப்பி விட்டுருக்காங்க. ரஷ்யா 1945 அந்த காலகட்டங்கள்ல ரெட் மெர்குரி அப்படிங்கிற பெயரில அணு ஆயுதம் தயாரிச்சது உண்மைதான். ரெட் மெர்குரி அப்படிங்கிறது அந்த மிஷனோட பெயரே தவிர ரெட் மெர்குரி பயன்படுத்தி ஒன்று அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கல. பணமென்றால் பிணமும் வாயை பிளக்குன்னு சொல்றது போல பல பேர் இந்த மோசடி கும்பலோட பொய்யான செய்திகளை கேட்டு பணத்தை பறிகொடுத்துருக்காங்க. மோசடி கும்பல்கள் சிறிய கண்ணாடி குழாய்களில் சிவப்பு பேனாமை மற்றும் வளவளப்பான திரவங்களை பயன்படுத்தி ரெட் மெர்குரியை போலியா உருவாக்கி ஏமாத்துறாங்க. இப்படி மோசடிகளில் ஈடுபட்டவங்க பல பேரை போலீஸ் கைது செய்திருக்காங்க. ரெட் மெர்குரி பற்றிய விழிப்புணர்வு செய்திகளையும் வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எங்கிட்ட பணம் இருக்குது, நான் ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சில ரெட் மெர்குரியை நம்பி ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இதுக்கு முன்னால் ரெட் மெர்குரி அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தாலோ, இல்லை இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறீங்க அப்படின்னாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெட் மெர்குரி பற்றின தகவல்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னும் இது போல நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.